நட்சத்திரத்தோட டெம்பரேச்சரை நீங்கள் அதோட கலரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அது ப்ளூ கலரில் இருந்தால் அது ஹாட்டஸ்ட் ஸ்டார், ஒருவேளை அது எல்லோ ப்ரௌன் ஆரஞ்சு ரெட்டில் இருந்தால் அது கூலஸ்ட் ஸ்டார். நீங்கள் நைட்டில் பார்க்குற ஒவ்வொரு நட்சத்திரமும் அட்லீஸ்ட் 20 குவாட்ரில்லியன் மைல்ஸ் தூரமாக இருக்கும். ஒரு குவாட்ரில்லியன் அப்படின்னா 100 கோடின்னு அர்த்தம். அப்போ 20 அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த கேலக்ஸிலே நம்மளோட சூரியன் தான் நார்மல் சைஸ் ஸ்டார். அதுலேயே 1 மில்லியன் எர்த்தை வந்து ஃபிட் பண்ண முடியுன்றப்ப இங்கேருந்து நம்ம பார்க்குற நட்சத்திரம் நம்ம சூரியனோட பல மடங்கு பெருசுன்றாங்க. அப்போ அதில் எவ்வளோ பூமியை வெக்கலாம் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். உண்மையான நட்சத்திரங்கள் மினுதா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பாட்டுங்கும்போது நட்சத்திரங்கள் உண்மையாகவே மினுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. வளிமண்டலத்தில் இருக்க அடுக்குகளால் அதோடய ஒளி பூமியில் வந்து அப்பியர் ஆகும்போது அது மின்ற மாதிரி ஒரு இல்லுஷன் கிரியேட் பண்ணும். இந்த கேலக்ஸியில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருந்தாலும் நம்ம பூமியிலேருந்து நம்மளோட ஹியூமன் ஐயில் பார்க்கும்போது வெறும் 7000 தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் கடுகோட கண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா 7001 தெரிய வாய்ப்பு இருக்குது.